கௌசல்யா சங்கர் எப்போது படுகொலை செய்யப்பட்டாரோ ஒவ்வொரு ஆண்டும் இந்த நினைவு தினத்தை ஆணவ கொலைகளுக்கு தனிச்சட்டமாக ஏற்ற வேண்டும் என்கிற அந்த ஒற்றை கோரிக்கை தான் கௌசல்யா இதுவரை வைத்துக் கொண்டிருக்கிறார். என்னை பொறுத்தவரை அந்த சட்டத்திற்கு கௌசல்யா சட்டம் என்றே தமிழக அரசு பெயரை விடலாம். ஆணவ கொலை சட்டமும் ஒன்று ஏற்றினாக அதுக்கு கௌசல்யா சட்டம் என்று பெயர் வைக்கலாம். எப்படி இன்றைக்கு 2012 நிர்பயா வழக்குக்கு பிறகு அந்த சட்டத்தை எப்படி நாம விமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட்னு 354A பல ப்ரொவிஷன்ஸ் பெருசா வந்தாலும் நிர்பயா சட்டம் என்று தான் நாம் சொல்றோம். அதே மாதிரி தான் இதுவும் சொல்ல வேண்டியதாக இருக்கு. நண்பர்களே, ஒரு ஆட்சியில ஒரு தகவலை வாங்கணும். 2 நாளைக்கு முன்னாள் கூட வெளியிட்டேன். 2016 2020 வரை தமிழகத்தில் எத்தனை ஆணவ கொலைகள் நடந்திருக்கின்றன என்று பட்டியலை கேட்கின்ற போது தமிழக அரசு கொடுத்த பட்டியல் என்னன்னாக்க, ஸ்டேட் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ கொடுத்த பட்டியல என்ன சொல்றாங்க அப்படின்னா, 4 ஆணவ கொலைகள் மட்டும்தான் நடந்திருக்கிறது. திருநெல்வேலியில் 1, தூத்துக்குடியில் 2, திருப்பூரில் 1. சங்கர் கேஸ் சேர்த்துதான் 16 வரை கிட்டத்தட்ட 4 ஆணவ கொலை தான் நடந்திருக்கிறதா சொல்றாங்க. எங்களுடைய எவிடன்ஸ் அமைப்பு மேற்கொண்டதில் 65 ஆணவ கொலை வழக்குகளை தனித்தனியாக அது கோப்பிட்டு வைத்திருக்கும். அந்த 65 வழக்குகளும் இன்றைக்கு நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்கு. ஏன் கோகுல்ராஜ் ஆணவ கொலை வழக்குக்கும் மற்ற ஆணவ கொலை வழக்குக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, மற்ற அனைத்து ஆணவ கொலை வழக்குகளும் அந்த குடும்பத்தில் நேரடியா இருப்பான், பின்னணியில சாதி சங்கங்கள் இயக்கங்கள் காரணமா இருக்கும். ஆனால் கோகுல்ராஜ் ஆணவ கொலை வழக்குல தான் அந்த மாவீரன் தீரன் சின்னமலை என்கிற அந்த இயக்கத்தை சேர்ந்த அந்த யுவராஜ் என்பவன் ஒரு விதமான காப் பஞ்சாயத்து சிஸ்டத்தை நடைமுறைப்படுத்தினான். அந்த பையனை கோகுல்ராஜை செல் வரவேற்று சுவாதியை விரட்டிவிட்டு அழைத்து சென்று 9 மணி நேரம் சித்திரவதை பண்ணி தலையை துண்டித்து அந்த தலையை சேதனம் பண்ணி சித்திரவதை செய்து விபத்து மாதிரி போகும். அதை கண்டுபிடிக்க வந்த விஷ்ணு பிரியா, கோகுல்ராஜுக்கு அக்கா மாதிரி தான் விஷ்ணு பிரியா, தலித் சமுதாயத்தை சேர்ந்தவங்க, அவங்கமான மர்மமான முறை இருந்து போறாங்க. எவ்வளவு ஒரு கோரம் பாருங்க, எவ்வளவு ஒரு மனநோய் முத்தின ஒருத்தவங்க தான் செஞ்சிருக்க முடியும் இந்த கோர மரணத்தை. கேள்வி என்ன அப்படின்னா, எல்லா ஆணவ கொலை வழக்குகளுக்கும் செஷன் கோர்ட்ல நீதி கிடைக்கிறதே தவிர அது அப்பீல்ல வருகிற போதுதான் எடுக்கப்பட்ட. இப்ப கொடுக்கப்பட்ட 6 ஆணவ கொலை வழக்குகள், 2 வழக்குக்கு மட்டும் அப்பீல் போல. ஒண்ணு கோகுல்ராஜ் கோவிட் வாங்க சீக்கிரம், கண்ணகி முருகேசன் வழக்கு, மற்ற 4 வழக்கிலுமே சொல்றேன் அப்பீல்ல நமக்கு எதிரான தீர்ப்பு தான் கிடைச்சது. இந்த 6 ஆணவ கொலை வழக்குக்கான தீர்ப்பு கூட அரசாங்கம் நடத்தவில்லை, நம்மை போன்ற அமைப்புகள் நடத்தின வழக்கு தான், நம்மை போன்ற சிவில் சமூக இயக்கங்கள் நடத்தின வழக்கு தான், நம்மளை போன்ற கட்சிகள் நடத்தின வழக்கு தான். இது கொடுத்த அந்த பொலிட்டிக்கல் ஒரு அழுத்தம் தான் இந்த சாதகமான தீர்ப்பு கூட கிடைச்சிருக்கிறது. ஆனால் அப்பீல்ல தான் அது என்ன நடக்கும் என்கிற ஒரு அச்சம் இங்கே இருந்து கொண்டிருக்கிறது. நண்பர்களே, இந்த கொடூரமான ஆணவ கொலை அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கிற போது, தமிழ்நாட்டில் ஏற்கனவே பாரதி கூட அவர்கள் சொன்னாங்க, ராமதாஸ் ஜீன்ஸ் பேண்ட்டு போட்டு கூலிங் கிளாஸ் போட்டுட்டு எங்கள் பொண்ணுங்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு அவர் அறிக்கை வெளியிட்டார். அது உண்மையா என்பதை கண்டுபிடிப்பதற்கு சயின்டிஃபிக்காக ஒரு ஆய்வு மேற்கொண்டோம். தமிழ்நாடு முழுவதும் தகவலை வாங்கி காதல் விவகாரமாக ஏமாற்றப்படுகிற பெண்கள் யார், ஏமாத்தின ஆண்கள் என்ன சாதி சமூகத்தை சேர்ந்தவனே. நண்பர்களே, 84% ஏமாந்து போனது யாருனாக்க, தலித் பெண்கள் தான். அந்த 16% கூட 13% பிற்படுத்தப்பட்டக்குள்ளே ஏமாத்திருப்பான். தேவர் பொண்ணு நாயக்கர் பையன் ஏமாத்திருப்பான், நாயக்கர் பொண்ணு கவுண்டர் பையன் ஏமாத்திருப்பான், கவுண்டர் பொண்ணு கல்லர் பையன் ஏமாத்திருப்பான். இவங்களுக்குள்ள தான் நடந்துச்சு. 3% மட்டும்தான் அதுல பட்டியல் சாதி ஆண்கள் குற்றத்தில் ஈடுபட்டாங்கன்ற ஒரு தகவல் தரவுகள் வந்தது. இதுவே ஒரு ஃபேக்கான ஒரு விஷயம். இரண்டாவது, ஒரு பொண்ணுடைய முடிவில் யாரும் தலையிட முடியாது, அது அதுதான் ஜனநாயகம். இங்கே சனாதானம், சனாதனம் என்ன சொல்லுவோம்,
அது ஆண்களுக்காக ஏற்றப்பட்டது. ஆண்களை மையப்படுத்தியது, புனிதத்தை கட்டமைப்பது. அவளுக்கு சுய சுய சிந்தனை இருக்கக்கூடாது, சுய சுதந்திரம் இருக்கக்கூடாது. ஆணவ கொலைகளுக்கு தனிச்சட்டம் ஏற்ற வேண்டும் என்கிற அதே நேரத்தில் இன்னொரு சட்டமும் தேவை. பெங்களூருக்கு கூடிய ஜெயனா கோத்தார் என்று சொல்லக்கூடிய உச்ச நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் ஒருத்தவங்க என்று சொன்னாங்க, கதிர் பெண்கள் சுதந்திரமாக திருமணம் செய்து கொள்வதற்கு தனிச்சட்டம் தேவைங்க. திருடம் ஆஃப் மேரி ஆக்ட் என்று தனிச்சட்டம் இங்கே தேவை. அப்படியாப்பட்ட நிலைதான் இருக்கு சுதந்திரத்தை இன்றைக்கு பறித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆகவே தோழர்களே, இந்த கோரிக்கை கண்டிப்பாக நிறைவேறும், கண்டிப்பாக நிறைவேறும். ஏனால் இந்த கோரிக்கை கௌசல்யா எடுத்துக்கொண்டிருந்தாலும் நம்மை போன்ற கட்சிகள், குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள், ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலும் தனிச்சட்டம் ஏற்ற வேண்டும் என்று ஆணவ கொலைக்கு என்றே ஒரு தனி ஸ்பெஷலாக இந்த கோரிக்கை வைத்திருப்பார்கள். நான் பார்த்திருக்கிறேன் பாராளுமன்றத்திலும் நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு இது குறித்து நிறைய பேசியிருக்கிறார்கள். ஏற்கனவே 2012 நேஷனல் லா கமிஷன் அன்லாஃபுல் அசம்பிளி இன்டர்ஃபரன்ஸ் வித் ஃப்ரீடம் ஆஃப் மேட்ரிமோனியல் அலையன்ஸ் ஒரு டிராஃப்ட் கொண்டு வந்தாங்க, அது பார்லிமெண்ட் டேபிள் கூட பண்ணப்படலை. ராஜஸ்தான்ல ஒரு பில் இருக்கு, அது டிராஃப்டாவே இருக்கு, அது இன்னமும் சட்டமாக்கப்படலை. 2010 அப்போது உள்துறை அமைச்சராக இருந்த ப சிதம்பரமும் சட்ட அமைச்சராக இருந்த வீரப்ப மொய்தியும் நாங்கள் 6 மாதத்தில் தனிச்சட்டம் கொண்டு வந்து விடுவோம் என்று பிராமிஸ் பண்ணாங்க. பிஜேபி அரசாங்கம் இப்போது அமைச்சராக இருக்கக்கூடிய எல் முருகன் கூட 6 மாதத்தில் நாங்கள் தனிச்சட்டம் கொண்டு வந்துடுவோம் அவரும் சொன்னார். இதெல்லாம் சொல்லி மூணு வருஷம் கூட சொன்னார். ஆனால் இதுவரை இந்த சட்டம் ஏற்றப்படவில்லை. கண்டிப்பாக பீகாரில் ராஜஸ்தானில் ஏற்றின மாதிரி தமிழகத்திலும் அதற்கென்று ஒரு தனிச்சட்டம் கண்டிப்பாக தேவை, உருவாக்கப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் நூற்றுக்கணக்கான ஆணவ கொலை நடந்துகிட்டு இருக்கு. அதாவது சாதி ரீதியான ஆணவ கொலை தான் வெளியில வருது. தமிழ்நாட்டில் லவ் அஃபயர் மர்டர் என்று சொல்லுவார்கள், காதல் விவகாரமான கொலைகள் ஒவ்வொரு ஆண்டும் 150 to 180 கொலைகள் நடந்திருக்கின. காதல் விவகாரமான தற்கொலைகள், மொத்த தற்கொலைகள் பெண்கள் பட்டியல் எடுத்து பார்த்தீங்கன்னா 3500 தற்கொலைகள்ல 17 விழுக்காடு காதல் விவகாரமான தற்கொலைகள். அதனாலதான் இதை எல்லாம் சேர்த்து ஆணவ குற்றங்கள் என்று ஒரு பிராட் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம அதை டிஃபைன் பண்றோம். வெறும் ஆணவ கொலைகள் மட்டும் நடக்கல, ஆணவ குற்றங்கள் என்று அதை சொல்ல வேண்டும் என்றுதான் அந்த அளவுக்கு பிராடாக அதை யோசிக்கிறோம். அன்றிருக்கிற நண்பர்களே, கிட்டத்தட்ட 18 ஸ்டேட்ல ஆர்டியில நாங்க பெட்டிஷன் கேட்டிருந்தோம். ஏற்கனவே 2018 உச்ச நீதிமன்றம் ஒரு 20 கைடன்ஸ் சொல்லியிருக்கிறான். இந்தியா முழுவதும் கிராமம் தோறும் பஞ்சாயத்து தோறும் எத்தனை இன்டர்காஸ்ட் மேரேஜ் நடந்திருக்கு என்கிற ஒரு டேட்டாவை கொடுங்க. அரசாங்கம் இந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணணும். எங்கெல்லாம் இன்டர்காஸ்ட் மேரேஜ் நடந்திருக்கிறதோ அங்கே பதட்டம் இருக்கிறதா, அங்கே சுமூகமான நிலை இருக்கிறதா, சாதி பஞ்சாயத்துடைய மிரட்டல் இருக்கிறதா, இது குறித்தெல்லாம் எஸ்பியும் டிஎஸ்பியும் கன்சர்ன் அந்த இன்ஸ்பெக்டரும் சேர்ந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும். ஒருவேளை மிரட்டல் இருக்கு அப்படின்னா அந்த பகுதிக்கு சென்று பாதுகாப்பை கொடுத்து விட்டு அந்த மிரட்டுகிற நபர்கள் மீது கிரிமினல் கேஸ் ஃபைல் பண்ணணும். இதெல்லாம் 2018 சக்தி வாகினி வழக்கில் சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான தீர்ப்புகள். அது தாண்டி 2019 எவிடன்ஸ் அமைப்புடைய ஒரு அறிக்கையை அடிப்படையாக கொண்டு சென்னை உயர்நீதிமன்ற சுவமூட்டோ எடுத்து தமிழக அரசு கேள்வி கேட்டு இருந்தாங்க. அப்போது எடப்பாடி 2019 அவர் முதல்வராக இருக்கிறார். 2014 விமலாதேவி கேஸில் சொல்றாங்க, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இன்டர்காஸ்ட் மேரேஜை பாதுகாப்பதற்கென்று ஒரு செல் ஃபார்ம் பண்ணணும்ன்றது உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவு. 19 அறிக்கையை பேஸ் பண்ணி உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி கேட்கிற போது உடனடியாக தமிழக அரசு விளக்கம் கொடுத்தாங்க. 38 மாவட்டங்களையும் நாங்கள் பாதுகாப்புக்கென்று ஒரு செல் ஃபார்ம் பண்ணிட்டோம். மொத்தம் 45 வருது. இந்த மாநகர உள்ள கமிஷனர்லாம் சேர்த்து சொல்ல வர அனைத்து இடங்களையும் நாங்கள் செல் ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்றாங்க. இப்போ 3 மாதத்துக்கு முன்னாடியே ஆர்டிஐல கேட்குறோம், அந்த 38 டிஸ்ட்ரிக்டில் 3 டிஸ்ட்ரிக்டை தவிர மற்ற எந்த டிஸ்ட்ரிக்ட்லையும் செல் ஃபார்ம் பண்ணப்படலை.
எடப்பாடி அவர்கள், எடப்பாடி அண்ணா, அதிமுக அரசு நீதிமன்றத்தில் ஒரு பொய்யான தகவலை கொடுத்திருக்கிறார்கள். ஆட்சியில அப்படி ஒரு செல்லே இல்லை. எத்தனை வழக்குகளை நீங்க தொகுத்திருக்கிறீங்க பார்க்கும்போது, திருப்பூர் மட்டும்தான் ஓரளவு அந்த ரெஜிஸ்டரை மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்களே தவிர, அது சாரி ஈரோட்டில், மற்ற அனைத்து மாவட்டங்களிலும் இந்த தகவல்களை சேகரிக்கப்படவில்லை என்கிற தகவல் வருகிறது. ஆகவே இவ்வளவு குளறுபடிகள் நடந்து கொண்டிருக்கிறது. எவ்வளோ தற்கொலைகளை எல்லாம், எவ்வளோ கொலைகளை எல்லாம் தற்கொலைகளாக இன்றைக்கு மாற்றப்பட்டு கொண்டிருக்கிற நிலை இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில தான் கௌசல்யா இத்தகைய ஒரு வீரியமான ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். கௌசல்யாவுடைய கோரிக்கை கண்டிப்பாக நிறைவேறும் என்று சொன்னால், பாராளுமன்றத்தில் நமக்கென்று பேசக்கூடிய ஒரே தலைவர் அண்ணன் திருமா இருக்கிறார். தொடர்ந்து இந்த கோரிக்கையை அவர் வலியுறுத்தி கொண்டிருப்பார். நம்முடைய சமூக தலைவர்கள் ஆண்டாண்டு காலமாக தமிழ் மண்ணில் சமத்துவத்திற்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் குளத்துமணி போன்றவர்கள் நம்மளோடு இருக்கிறார்கள். கண்டிப்பாக இது நிறைவேறும், உறுதியாக நிறைவேறும். அந்த அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை. இந்திய அரசு இந்த சட்டத்தை ஏற்றுதோ இல்லையோ, மோடி மீது நமக்கு நம்பிக்கை இல்லை. ஒரு அரசாக பார்த்தால் தமிழக அரசின் மீதும் எங்களுக்கு சில தயக்கங்கள் இருக்கதான் செய்கின்றன. அதை தாண்டி இங்கே இருக்கக்கூடிய தலைவர்களுடைய அழுத்தத்தினால் அது நடந்தே தீரும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.